கவலைப்படுகிறீர்கள். காற்று மலர் செடிகளை எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாவற்றிலும் ஒன்றை போலவும் அணிந்திருந்தது இல்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாதத்தின் முதல் நாளான இன்று நாம் கவலை வேண்டாம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் கடந்த மாதம் முழுவதும் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை காத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை பார்க்க வைத்த நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி இயேசப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நாம் அனைவரும் கவலை தோய்ந்த முகங்களுடன் தான் இந்த மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலை வேண்டாம். மத்தேயு 6:25-34 உள்ள வசனங்கள். ஆண்டவர் வானத்து பறவைகளையும் வயல்வெளி மலர்களையும் நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகின்றார். பறவைகள் மகிழ்ச்சியுடன் காற்றில் பாடுவதை கேளுங்கள். அவைகளுக்கு தேவையான எல்லாம் கொடுக்கப்படுகின்றன. அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று அவைகள் கவலைப்படுவதில்லை. பறவைகளைப் போல உன்னை சுற்றிலும் பார். படைப்புகள் மகிழ்ச்சியாய் பாடுவதை கேள். எனவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீ உன்னை படைத்த கடவுளின் கரத்தில் இருக்கின்றாய். பல வகை வண்ணங்களாலான மலர்களை பார். அரசனை விட மேன்மையாக உடுத்தியிருப்பதை பார். தாங்கள் எதை உடுத்துவது என்று மலர்கள் கவலைப்படுவது இல்லை. அவற்றை போல் உன்னை சுற்றிலும் பார். படைப்புகள் மகிழ்ச்சியுடன் பாடுவதை கேளுங்கள். நீங்கள் பறவைகளும் அல்ல, மலர்களும் அல்ல. உங்களுக்கு சிறகுகளும் இல்லை, இதழ்களும் இல்லை. அவற்றை விட மேன்மையானவர்கள். நீ இன்று மற்றும் நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட்டால் கண்ணீரும் பயமும் தான் மிஞ்சும். இறைவன் நம்மை தமது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள்வோம். நாளைய தினத்தின் கவலை நாளைய தினத்திற்கு இருக்கட்டும். ஒரு தத்துவ கடிகாரம் பற்றிய கதை இது. முதல் முதலாக அந்த கடிகாரத்தை அதற்குரிய இடத்தில் வைத்தபோது அது தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஆர்வமாக சிந்திக்க தொடங்கியது. ஒரு வினாடிக்கு 2 முறை டிக் என்கின்ற ஓசையை எழுப்ப வேண்டும். 1 நிமிடத்திற்கு 120 தடவை. அப்படி என்றால் 1 மணிக்கு 7200 தடவை, 24 மணி நேரத்தில் 1,72,800 தடவை என்று ஆகிவிடும். 1 வருடத்திற்கு 1,30,20,000 தடவை ஆகிவிடும். இப்படி எண்ணிய உடனே அந்த கடிகாரம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டது. மயக்கம் தெளிந்தவுடன் அது எண்ணி பார்த்தது. 1 சமயத்தில் 1 தடவை டிக் ஓசை எழுப்பினால் போதும். 1 ஆண்டிற்கானதை பற்றி இப்போதே எதற்காக சிந்திக்க வேண்டும்? இந்த ஞானம் பிறந்தவுடன் அது ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்தது. இப்போதும் முன்னோர்கள் காலத்திய கடிகாரமாக மற்றவர்களின் மதிப்பை பெற்று அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த நிமிடத்திய வேலையை நாம் ஒழுங்காக செய்தால் கவலை
களைப்பு சலிப்பு ஆகிய எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழலாம். மாதத்தின் முதல் நாளாம் இன்று நம்மை படைத்தவர் மேல் முழு நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். இம்மட்டுமாய் வழி நடத்தியவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். விலகியிருப்போம், விழிப்பாயிருப்போம், இறைவனில் இணைந்திருப்போம். இதுவும் கடந்து போகும். நன்றி.